ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம அபிராமி அந்தாதியினுடைய பதிவுகள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 58வது பாடல். இந்த பாடலில் அம்பிகையை மிக மிக அழகாக தாமரை மலரோடு ஒப்பிட்டு அவர் பாடியிருக்கிறார். அற்புதமான அம்பிகையினுடைய ஒவ்வொரு தோற்றத்துக்கும் அந்த தாமரை பூவை எவ்வாறு உதாரணமாக சொல்கிறார் அப்படிங்கிறத இந்த பாடலில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பாடல் என்னன்னு பார்ப்போம், அதற்கு பிறகு அதனுடைய பொருளையும் பலனையும் தெரிந்து கொள்ளலாம். அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புய முலை தையல் நல்லாள் தகை சேர் நயனக் கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லார் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே. முதல் வரியில் ஆரம்பிக்கின்றார், அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அருணன் அப்படின்னா சூரியன், அவர் சிவப்பு நிறத்தை உடையவர். அதே நிறத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகிய மலர் அம்புஜம் அப்படின்னா தாமரை, அம்புயம் அப்படின்னு நமக்கு சொல்கிறார். அதை இங்கே அருணாம்புயம் அப்படின்னு நமக்கு சேர்த்து சொல்கிறார். அந்த சிவந்த அருணாம்புயத்தில் வீற்றிருக்கக்கூடிய அன்னை இன்னொரு இடத்திலேயும் வீற்றிருக்கின்றாளாமா, அது என்ன இடம்? என் சித்தாம்புயத்தும். சித்தம் அப்படின்னு ஒன்று உண்டு, மனம் சித்தம் இப்படின்னு நம்முடைய கருவிக்கரணங்கள் பற்றி சொல்லுகிற போது பெரியவர்கள் நமக்கு அதை வரிசைப்படுத்தி வைத்தார்கள். அந்த கரணங்கள் அப்படின்னு நமக்கு சொல்கிறது உண்டு, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்னு. இந்த அந்த கரணங்களிலே சித்தம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. கொஞ்சம் அது சரியில்லாதவங்க, மனநிலை சரியில்லாதவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதற்கு புத்தி சித்த சுவாதீனம் இல்லாத நிலை அப்படின்னு பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க. சித்தம் அவனுக்கு கலங்கி போச்சுப்பா, சித்தம் சரியாக வேலை செய்யலை அப்படின்பாங்க. மனதையும் தாண்டி புத்தியையும் தாண்டி செயல்படக்கூடிய சித்தம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். சித்தத்தின் அடிப்படையில் இயங்குவதனால்தான் மனித நிலையில் இருந்து உயர்ந்து சித்த புருஷர்களாக நமக்கு பலர் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆக மனிதர்கள் மனத்தின் அடிப்படையில் இயங்குபவர்கள், சித்தர்கள் சித்தத்தின் அடிப்படையில் இயங்குபவர்கள். அப்படிப்பட்ட அந்த சித்தத்தில் அமர்ந்திருப்பவள் யாரு அப்படின்னா இந்த அம்பிகை தானாமா. அப்போ அந்த சித்தத்தை நாம் பற்றி கொண்டால் அம்பிகையின் வழி நாம் நடக்கலாம். நாம் அங்கெங்கே போய் பற்றுறோம், தாவி தாவி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய மனத்தையே பற்றி கொண்டு இருக்கிறோம். அதனால் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை மனிதர்கள் சந்திக்கிறாங்க. சித்தர்கள் அப்படி கிடையாது, அதனால தான் அங்கு தேவி அமர்ந்திருக்கிறாள், அவள் வழிகாட்டுகின்றாள். இப்போ சொல்கிறாரு, அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கக்கூடிய தேவி அழகான தாமரை பீடமாக என்னுடைய சித்தத்தை நான் மாற்றியிருக்கிறேன். நம்முடைய சித்தம் அப்படி இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அவள் வந்து அங்கே அமர்ந்து கொள்வாள், இல்லைன்னா அவள் வந்து அங்கே அமர்ந்து கொள்வாளா? சாதாரணமாக நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், போய் அந்த இடத்துல உட்காரணும் அப்படின்னா முதல்ல அந்த இடத்த பார்ப்போம், அந்த சேரை பார்ப்போம், அது நல்லா இல்லை அப்படின்னா பரவாயில்ல பரவாயில்ல நான் கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்போம். ரொம்ப நேரம் ஆச்சு உட்காந்தே ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னா ஒரு துணியை எடுத்துன்னு வந்து அதை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே உட்காரம் இல்லை. ஒன்றும் நம்ம கட்டியிருக்கிற புடவை பல கோடி விலையெல்லாம் கிடையாது, பல ஆயிரமாக இருந்தால் கூட யோசிக்கலாம். சில 100 ரூபாய் மதிப்பு இருக்கிற புடவையே அழுக்காயிடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் விலை மதிப்பில்லாத நல்ல ஞான பொக்கிஷத்தை எல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரே, அதை எல்லாத்தையும் அழுக்காக்கிட்டு உட்கார்ந்துருந்தோம்னா அப்போ அதை எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி சுத்தமாக்கி சித்தத்தை தெளிவாக யார் வைத்திருக்கிறார்களோ அந்த இடத்தில் அம்பாள் வாசம் செய்வாள். அதைத்தான் அவர் நமக்கு இந்த பாட்டில் சொல்ல வர்றார். அதனால் சித்தத்தை எப்போவுமே தெளிவாக வச்சுக்கோங்க, அதில் வந்து அம்பாள் வாசம் செய்வாள். அப்போது என் சித்தாம்புயத்திலேயும் விற்றிருக்கக்கூடிய தேவிக்கு இன்னும் எத்தனை தாமரை இருக்குது அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்லிக்கிட்டே வரார் பாருங்க. தருணாம்புயம் அப்படின்னா மலராத மொட்டாக இருக்கக்கூடிய தாமரை. தாமரை வந்து ரெண்டாக இருக்கும், ஒன்று மொட்டாக இருக்கும், அப்போ தான் அது வந்திருக்கு, இன்னும் அது மலரலை. இன்னொன்று விரிந்த தாமரை, அது அப்படியே அழகாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி விரிந்து காட்சி தரும். இன்னொன்று அப்படி கூம்பிய வடிவில் மொட்டாக இருக்கும். அவள் இளமையாக இருக்கிறாள் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக சொல்கிறார். அவள் என்றுமே இளமை தானே,
எத்தனையோ பாட்டில் சொல்லியிருக்கிறாள் அவள் கண்ணி, அவள் இளமையானவள், அவள் பெருத்த முலையை உடையவள், அழகிய மார்பை உடையவள், இப்படியெல்லாம் வர்ணித்து கொண்டே வருகிறார். அப்போ இந்த பாட்டிலையும் சொல்கிறார், அழகான கூம்பி இருக்கக்கூடிய மலராத மொட்டு போன்ற நல்ல அழகிய முலையை உடையவள். அந்த அம்பிகையினுடைய ஞான தனபாரங்களை இங்கே நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அதுவும் தாமரை பூவை போலவே அமர்ந்திருக்கிறது. அடுத்து அவளே தையல் நல்லாள். தையல் அப்படின்னா பால திரிபுர சுந்தரி, அவளுக்கு தான் தையல் அப்படிங்கிற அந்த நாமம் உண்டு. ஆக அந்த தையலாய் விளங்கக்கூடிய பால திரிபுர சுந்தரியாக இருக்கிற அம்பிகை நல்லாளாகவும் விளங்குகிறாள். நல்லாள் இங்கே யாரு? அபிராமி தான். அவள் குழந்தையாகவும் இருக்கிறாள், அவள் கன்னியாகவும் இருக்கிறாள், அவள் கிழவியாகவும் இருக்கிறாள். எல்லா ரூபங்களிலும் அவளே விளங்குகின்றாள். விருத்தாயினி அப்படின்னும் அம்பாளுக்கு பேருண்டு, பால திரிபுர சுந்தரி அப்படின்னும் அம்பாளுக்கு பேருண்டு. இல்லை, குழந்தையாகவும் அவளை நம்ம பார்க்கலாம், எல்லா ரூபங்கள்லையும் பார்க்கலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த தேவி அபிராமியாகவும் தையல், நல்லாளாகவும் நமக்கு காட்சி தரக்கூடிய நாயகியாக விளங்குகின்றார் அப்படிங்கிறத இந்த வரியில் தெளிவாக நமக்கு சொல்கிற. தகை சேர் நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் அப்படிங்கிற தகை சேர் நயன கருணாம்புயம், கருணை வழிந்து ஓடுகின்ற தகை சார்ந்த கண் எதுன்னா அம்பாளினுடைய கண்கள் தானாமா. அந்த கண்களில் எப்பயுமே ஒரு கருணை இருக்கும், ஒரு இரக்கம் இருக்கும். கருணை பார்வை அவகிட்ட இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? நம்ம வீட்டில் நம்ம அம்மா கொஞ்ச நேரம் நம்மளை கோபமாக பார்த்தா அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குமா? கோபமாக இருக்கும்போது அவள்கிட்ட போய் ஏதாவது கேட்டு பாருங்களேன், சாப்பிடக்கூடு, எனக்கு அந்த பொருள் வேணும், இந்த பொருள் வேணும்னு கேட்டு பாருங்கள், பார்வையிலேயே அவள் நம்மளை எரிச்சிருவா. இந்த அம்மாவே கொஞ்ச நேரம் கோபமாக பார்த்தாலே நமக்கு இவ்வளோ பயமாக இருக்குது, மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, மனசில் நிம்மதியே இருக்க மாட்டேங்குது, ஐயோ கோபமாக பார்க்குறாளே கோபமாக பார்க்குறாளே அப்படின்னு எவ்வளோ பயப்படுறோம். ஆனால் அம்பாள் கோபமாக பார்த்தா கூட அந்த கோபத்தில் கூட ஒரு சாந்தம் இருக்கான், ஒரு அழகு இருக்கான், ஒரு தெய்வீகம் இருக்கான். அதனால் எப்பயுமே அவளுடைய கண் மலர்கள் தான். அது என்ன மலர்? தாமரை மலர். அந்த கருணை ததும்புகின்ற தகை சார்ந்த அழகிய விழியை உடைய தேவி. உன்னுடைய கருணை பார்வை அப்படியே தாமர மலர் போல அங்கே காட்சி தருதே, அந்த கருணாம்புயமும் வதனாம்புயமும். அந்த வதனம் முகம் எப்படி இருக்கு? தாமரை மாதிரியே இருக்கே. ஒரு தாமரை மலர்ந்தால் எப்படி இருக்குமோ, எப்போவுமே அப்படி மலர்ச்சியாக யாராலையாவது இருக்க முடியுமா? நம்மளும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம், எப்போவுமே சிரிச்சிட்டே இருக்கணும், கோவமே படக்கூடாது, யார்கிட்டையும் எரிஞ்சு விழக்கூடாது, யாரையுமே வந்து நம்ம குறைச்சி பேசக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய நம்ம நினைக்கிறோம். ஆனால் நடக்க மாட்டேங்குதே. வாழ்க்கையில் நம்மளை கோவப்படுத்துறதுக்கும் நிறைய பேர் வந்துடுவாங்க, நம்மளை டென்ஷன் பண்ணி விட்ருவாங்க. கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிற அன்னைக்கு தாமா எங்களை எல்லோரும் கோவப்படுத்துகிறாங்க. இப்படி நிறைய பேர் சொல்கிறீங்க, உண்மைதான். மனித வாழ்க்கை அப்படிங்கிறது அவ்வளோதான். ஆனால் இதிலேயும் பக்குவமாக நடந்து கொள்வதற்கு கொஞ்சம் பயிற்சி பண்ணோம்னா போதும், கோபம் அப்படிங்கிறது வரவே வராது. இப்போ அம்பாள் எப்படி கோபமே இல்லை, ஆனால் எல்லாரும் வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்களான்னா இல்லையே, நிறைய பேர் திட்டிகிட்டேவும் இருப்பாங்க தானே. இப்போ நீங்கள் கோவிலே பாருங்களேன், போகிற எல்லோரும் கடவுளை வாழ்த்துறாங்களா அப்படின்னா, ஏதாவது கிடச்சிருச்சுன்னா வாழ்த்துவாங்க, கேட்டது கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க. நானும் உனக்கு வந்து எத்தனை நாளாக விளக்கு ஏற்றுறேன், எத்தனை நாளாக உன்னை கும்பிட்றேன், உனக்கு பூ போடுறேன், உனக்கு பால் அபிஷேகம் பண்ணுறேன், உனக்கு சந்தனம் வைக்கிறேன், குங்குமம் வைக்கிறேன், நீ என்னை பார்க்க மாட்டேங்கிற, உன் கண்ணை கொண்டு நீ என்னை பார்க்காம எதுக்கு நீ இங்கே நிற்கிற, இப்படி எல்லாம் கடவுளை திட்டுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ சொல்லும்போதே நிறைய பேர் யோசிக்கலாம், நாங்கள் கூட இந்த மாதிரியெல்லாம் திட்டி இருக்கிறோம் தாமா, என்ன பண்ணுறது, கஷ்டம் வரும்போது அவளை நம்ம திட்டி தானே ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உண்மை தானே. இப்போது வாழ்த்தும் போது ஒருத்தர் சிரிக்கிறது அப்படிங்கிறது சந்தோஷம், ஏதாவது வாழ்த்துனாங்கன்னா ஆமாங்க ஆமாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வாழ்த்துறது அப்படிங்கிறது இயற்கை. ஒருத்தர் திட்டும் போது சரி பரவாயில்ல திட்டுமா எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தால் அதுக்கு எவ்வளவு உயரிய குணம் வேணும். ஏதோ குழந்தை திட்டுது அப்படின்னு அம்மா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாளாம், அந்த வதனம் மாறவே மாறாது. அவளுக்கு ஏதோ கவலை, அவள் வந்து நம்மள்கிட்ட புலம்பிட்டு போகிறா, அவள் கவலை தீர்க்கும்போது அதை நாம் தீர்ப்போம், அப்போ அவளுக்கு அது புரியும் அப்படின்னு அந்த சிரிப்பு அந்த நேரத்தில் பாருங்கள் ஒரு வித்தியாசமாக தெரியும். சில பேர் ரொம்ப கோபமாக திட்டும்போது, நான் கோபமாக திட்டேன் நீ சிரிச்சிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கூட திட்டலாம். அப்படி அவளுடைய முகத்தில் மாறாத, என்றைக்கும் மாறாத அந்த அழகான வதனம், அதுவும் தாமரைப்பூ மாதிரி இருக்கு. கராம்புயம், இந்த கை இருக்கே அந்த கையில் தாமரைப்பூ. பல கோவிலில் பாருங்கள் அம்பாள் கையில் தாமரைப்பூ இருக்கும்,
அந்த கையும் தாமரை மலர், அது கொடுத்து 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 சிவந்தே அந்த கை எப்படி இருக்கான், செவப்பு தாமரை மாதிரி இருக்கான். அதனால கராம்புயமும் அப்படிங்கிறார். சரணாம்புயமும் அல்லார் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே. இவ்வளோ அழகான கைக்கு அப்புறம் எங்கே பார்க்கறது, திருவடி தானே, வேற என்ன கதி, எங்களுக்கு அதை விட்டால் வேற கதியே கிடையாதே. அந்த திருவடி எப்படி இருக்குது, தாமரையாகவே இருக்கே. அது நிற்கிறது எதில் நிற்குது, பத்மபீடத்தில் அது நின்றுக்கிட்டு இருக்கு. இத்தனை அழகான இந்த திருவடியை தவிர அல்லார் வேறு ஏதாவது சரண் எனக்கு இருக்கா, வேறு ஏதாவது அடைக்கலம் எனக்கு இருக்கா, வேறு ஏதாவது வழி எனக்கு இருக்கா வாழ்க்கையில் நான் ஓய்வு பெறத்துக்குன்னு தேடி தேடி பார்த்துட்டேன், ஒன்றும் கிடையாது. ஆக உன்னை தவிர, உன் அழகிய திருவடி தாமரையை தவிர, உன்னுடைய அழகான கராம்புயத்தை தவிர, உன்னுடைய அழகான வதனாம்புயத்தை தவிர, உன்னுடைய அழகான கருணை கடைக்கண் பார்வையை தவிர, எனக்கு இந்த உலகத்தில் என்னை வாழ்விக்கக்கூடிய இன்னொரு பொருள் கிடையாது. ஆக நீயே உயர்பொருள், தனிப்பொருள், விழுப்பொருள் எல்லாமே நீதான். உன்னை தவிர எனக்கு வேற கதியே கிடையாது, நான் வேற எங்கே போவேன், எனக்கு வேற யாரும் இல்லை, நீயே கதி அப்படிங்கிறத மிக ஆணித்தரமாக இந்த பாடலில் பதிவு பண்ணியிருக்கிற. இந்த பாட்டு ஒரு அருமையான பாட்டுங்க. பலமுறை இந்த பாட்டை நான் திரும்ப 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 படித்து ரசித்து பார்க்குறது உண்டு. எதனால் அப்படின்னா, இந்த அம்பிகையினுடைய கருணை திறன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான். திட்டுனாலும் அவள் பேசாமல் சிரிச்சிட்டே தான் இருப்பாள். வாழ்த்தினாலும் ஆ என்ன வாழ்த்திட்டாங்களே அப்படின்னு ஒரு நாளும் அவள் கர்வம் கொண்டதே கிடையாது. அப்போ அம்பாள்கிட்டேருந்து நம்ம அதை கற்றுக்கணும் இல்லை. வாழ்க்கையில் பல நிலைகள்லேருந்து பல பாடங்களை அவள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறாள். அதனால் என்ன வந்தாலும், யார் நம்மளை என்ன பேசினாலும் நாம் அதை பற்றி கவலையே படக்கூடாது. நாம் நம்முடைய வேலையை செஞ்சுக்கிட்டு, நமக்கு என்ன தொழில் இறைவன் விதித்தாரோ அந்த தொழிலை செஞ்சுட்டு நம்ம சௌகரியமாக வாழணும். அம்பாளுடைய திருமுகம் அதைத்தான் நமக்கு சொல்லுது. அதனால் யார் எதை பற்றி சொன்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நிறைய பேர் சொல்கிறீங்க, அம்மா நான் கஷ்டப்படுறேன், ஆனால் என்னை எல்லோரும் பேசுகிறாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் இப்படி பேசுகிறாரு, மாமியார் பேசுகிறார், என் பிள்ளைங்களே என்னை திட்டுது, அதே மாதிரி என்னுடைய மனைவி திட்டுறாங்க, என்னை மேல் அதிகாரி திட்டுறாங்க, என்னுடைய கணவர் திட்டுறார், இப்படி நிறைய பேர் சொல்கிறீங்க, எங்களால் அதை சமாளிக்க முடியல அப்படின்னு. அப்போல்லாம் அம்பாளை நீங்கள் நினச்சிக்கோங்க. திட்டுறவங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண வேண்டாம். அவங்கள மன்னிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே, நாம் தவறு செய்யாது, நம்முடைய கடமையை மிக சரியாக நாம் செய்து கொண்டு போனோமே ஆனாலே போதும், வாழ்க்கையில் நமக்கு உயர்வு கிடைக்கும். இந்த பாடலினுடைய பலன் என்னன்னு தெரிஞ்சால் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. மன அமைதி கிடைக்கும். நிறைய பேருக்கு இன்றைக்கி கிடைக்காதது அதுதான். ஏதாவது கடையில் அதுவும் கிடைச்சிதுன்னா அதுக்கும் அதுதான் மிகப்பெரிய விளம்பரமாக போயிடும். மன அமைதி கிடைக்கும், இங்கு அனைவரும் வாருங்கள், வந்து வாங்கி கொள்ளுங்கள், ஆளுக்கு 4 கிலோ வாங்கினீங்கன்னா 2 கிலோ ஃப்ரீ, இது வாங்கினா அது ஃப்ரீ, அது வாங்கினா இது ஃப்ரீ, எவ்வளோ நம்ம பொருட்கள் பார்க்குறோம். மன அமைதி அப்படி எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. இங்கு மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு போட்டோம்னா போதும், அவ்வளோதான். அப்புறம் யாருக்காவது மன அமைதி இல்லாமல் என்னங்க இப்படி சுற்றிட்டு இருக்கிறீங்களேன்னு கேட்டால், ஆமாங்க கடையில் ஸ்டாக் இல்லையாமா தீந்து போச்சா, அடுத்த வாரம்தான் மன அமைதி வருமா, என்ன பண்ணுறது, ஒரு வாரம் நிம்மதி இல்லாமல் சுத்த வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். கடையில் விற்கிற பொருள் இல்லை. மன அமைதி என்பதை இறைவன் என்ன அழகாக நமக்கு அவளுடைய ரூபத்தின் திறத்தால் தருகிறாள் பாருங்கள். இந்த பாடலை நீங்கள் பாராயணம் பண்ணாலே மன அமைதி கிடைக்கும். பொதுவாக தாமர மலரை பார்த்தீங்கனாலே மன அமைதி கிடைக்கும். இந்த தாமர மலருக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. இந்த தாமரை பூவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அமைதி கிடைக்கும். அதை முகர்ந்து வாசனை இருக்குல்ல, அந்த வாசனையை நீங்கள் சுவாசித்தாலுமே உங்களுக்கு நல்ல மன அமைதி கிடைக்கும். தியானம் பண்ணக்கூடிய இடத்துல நல்ல நிறைய தாமரை மலர்கள் வச்சு தியானம் பண்ணோம்னா எளிமையாக நம்முடைய தியானம் கைகூடும். அதனால தான் நீங்கள் பெரிய ஞான புருஷர்கள்லாம் பாருங்களேன், இந்த தாமரை தடாகத்துக்கு பக்கத்திலேயே உட்காந்து தியானம் பண்ணிடுவாங்க. அதனால் அவ்வளோ ஒரு அழகான மன அமைதியோடு தொடர்பு படக்கூடியது தாமரை. இந்த பாட்டில் எல்லாத்தையும் தாமரையினுடைய வடிவத்தில் சொன்னதுக்கு கூட அது ஒரு காரணம். அப்படி அழகான அம்பாள் மன நிம்மதியை நமக்கு தரக்கூடியவள். எவ்வளோ பணம் இருந்தாலும், எவ்வளோ புகழ் இருந்தாலும், என்ன இருந்தாலும் வாழ்க்கையில் நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, மன அமைதி. அந்த மன அமைதியை நமக்கு தரக்கூடிய அழகான இந்த பாட்டை தினமும் பாராயணம் பண்ணுங்கள். தினமும் அமைதி வேணும் தானே, அதனால் நல்ல மன அமைதியை இந்த பாடல் நமக்கு பெற்றுத்தர். இதை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா இன்றைக்கி நாட்டில் நிறைய பேருக்கு பிரச்சனையே மன அமைதி இல்லாமல் இருக்கிறது தான். அதனால் அவங்களும் இதை கேட்டு பலனடையட்டும். நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி
தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம். அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புய முலை தையல் நல்லாள் தகை சேர் நயனக் கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லார் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே.